ஹலோ மக்களே, மக்களே, திருமங்கலம் மக்களே, அண்டு மதுரை மக்களே, அண்டு தமிழ்நாடு தமிழ் மக்களே, த்ரூஅவுட் தி வேர்ல்டு. இப்போது நான் படுற கஷ்டத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். கோர்ட்டு, லஞ்சம், போலீஸு எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். நீங்கள் இதை பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி அட்ரஸ் பண்ணிக்கிங்க. இப்போ என்ன இப்போ OS 30 of 2014, அதில் வந்து IA 30 IA 80 of 2014 அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கி எங்கள் டெனண்ட் எம்எல்ஏ கேஸ் போட்டு என்னை வெளியே விரட்டிட்டான்னா எதுக்கு விரட்டுறான்னு கேட்டிங்கன்னா, அவன் சொல்கிறான் பொய்யே என்னன்னு கேட்டால், 20 பேரை வச்சு நான் அடிக்க போனேன் அவனை. அது ஜட்ஜு கேட்கல. ஏன்னா ஜட்ஜு வந்து எஸ் முத்துக்குமரவேல் அப்படின்னு ஒரு ஆள். அந்த ஆள் வந்து இவனை கேட்கல, ஏன் என்னை அடிக்க வந்தேன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுக்கல அப்படின்னு ஒன்றுமே கேட்கல. நான் சொன்னேன், இவன் சொல்கிறதெல்லாம் பொய், இவன் அன்னைக்குலேருந்து எனக்கு 8000 ரூபா கம்மியாக வாடகை போட்டுக்கிட்டுருக்கேன், அந்த வாடகை கம்மியாக போடணும்னு சொல்லியே ஒரு பொய் கேஸ் இவன் போட்டிருக்கான். இவன் என்னுடைய டெனண்ட் எஸ் ஆனந்தன், சன் ஆஃப் சன்னாசி, ஏஜ்டு அரௌண்டு 40, அம்மன் பாலிமர், ஆனந்த் பாலிமர், இப்படின்னு ரெண்டு கம்பெனி. பச்சாரி யோகா இன்டர்நேஷனல் ட்ரஸ்ட் தட் இஸ் ஃபைட். திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் OS 30 ஆஃப் 2014 ஆன் ஃபைல் வித் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் முனிசெஃப் திருமங்கலம் இஸ் மாலிஃபைட் இல்லீகல் கன்காக்டட் corrupted and corroded in judicial value, and that Pachari manages to file petition in person to set aside the ex parte permanent injunction in IA number 301 of 2019. This is to certify that this trust places highest esteem in judiciary and in view thereof prays the Honorable ADM Court at Tirumangalam to forward all documents in OS 30 of 2014 to the Registrar of Vigilance at Chennai Honorable High Court, before whom the said matter is pending. Pachari approaches Bar Council of Tamil Nadu and Bar Council of India to invoke penal provisions on erring advocates Mr. S. Murugadas of Madurai, Mr. G. Adaikalam, and senior advocate S. Namachivayam of Tirumangalam for bribing and judicial trespass in the Honorable ADM Court in OS 30 of 2014. Pachari prays the Honorable ADM to place the accused Kapalur Sitko, Amman Palimar S. Anandan, and officials of KIA for crimes in crime number 135 of 2015, crime number 82 of 2017, and for jumping anticipatory bail of the Honorable Madurai Bench High Court. Thus signed, Pachari Yoga International Trust, approved senior fellow valuer at the Institution of Valuers, New Delhi, thus dated 25th day of January 2020. அப்போ இவனுக்கு சப்போர்ட் யாருன்னு கேட்டால், இவன் லாயர் வந்து எஸ் முருகதாஸ். எஸ் முருகதாஸ் மேலே தனியாக நான் கேஸ் போட்டேங்க. கேஸ் போட்டு
அது வந்து பார் கவுன்சிலில் போட்டேன். பார் கவுன்சிலில் இவன் போய் லஞ்சம் கொடுத்துட்டு வந்துட்டான். அவன் என்ன ஒரு காரணம் சொன்னான்னா, கேனரா பேங்க்கில் எனக்கு வந்து 40 லட்சம் லோன் கொடுத்துருக்கான், இதை வச்சு தான் நான் கொடுத்துருக்கேன், அதை வச்சு தான் நான் இருக்கேன், அதனால் இவர் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு. நான் என்ன பண்ணேன் டக்குன்னு, நான் வந்து ஆல் இண்டியா அப்ரூவ்டு வேல்யூ இன் நியூ டெல்லி சார்ட்டர்ட் இன்ஜினியர் கொல்கட்டா, எனக்கு எத்தனையோ பட்டம் இருக்குது. நான் வந்து நிறைய கம்பெனிக்கு வந்து லோன் சம்மந்தமாக இன்ஸ்பெக்ஷனும் பண்ணியிருக்கேன், ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கிறப்போ இவன் எப்படி பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேனரா பேங்க்குக்கே எழுதுனேன். அதை ரெஃபர் பண்ணி உடனே இவனை நம்பாதீங்க, ஃபைனான்ஷியலில் இம்மோராலிட்டி அப்படின்னு சொல்லி இவனை வந்து லோனை வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படின்னு உடனே அதை எடுத்தார். பரவாயில்லப்பா, எடுத்துட்டு இந்த அட்வொகேட்டுக்கே எழுதிட்டார் அவர் கேனரா பேங்க்கார். இது மாதிரி பொய் கேஸெல்லாம் நீ போட்டீங்கன்னா உன்னை வந்து பார் கவுன்சில் ரிமூவ் பண்ணிடுவோம் பார்த்துக்க அப்படின்னு. ஆ, இன்னொரு இதை எழுத போகிறேன் நான். ஆக்சுவலாக பார் கவுன்சிலில் இவன் லஞ்சம் கொடுத்துட்டு ஒரு பெரிய நல்ல ரிப்போர்ட்டை வாங்கி விட்டான், வாங்கி விட்டு வக்காலத்தை கொடுத்துட்டு ஓடிவிட்டான். அவன் யார், எஸ் ஆனந்தன், சாரி எஸ் முருகதாஸ். எஸ் ஆனந்தன் இருக்கானே, இவன் வந்து என்ன பண்ணான், கேடி பையன் அம்மன் பாலிமர், ஆனந்த் பாலிமர். இவன் சிட்கோ எஸ்டேட்டை உள்ளேயே உக்காந்துக்கினேன், அவங்க மெம்பர் ஆகிட்டு அவனுக்கே டோக்கா கொடுத்துட்டுருக்கான். சிட்கோ கப்பலூர் அவனுங்க என்ன தெரியுமா, அவங்க எதோ எழுச்சுவாயினுங்க எல்லாம், பல்லாக்கு தூக்குனா போகிறோம். அந்த தலைவர் யார், இவர் ரகுநாத ராஜான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் எழுச்சுவாயன். இவர் என்ன சொல்லுவார், எல்லோரும் வந்து பழிச்சு வாயினை ஆக்கிடுவோம், நம்ம பஞ்சு மிட்டாய் கொடுத்து பழிச்சு வாயினை ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் அப்படி போகிறாரு. இப்படி இருக்கிறப்போ இவன் என்ன பண்ணிட்டான், அன்னைக்கிலேருந்து இன்றைக்கி வரலிங்க, மொத்தம் 13,80,420 ரூபா ரெண்டு குறைச்சி போட்டு என்னவை ஏமாற்றிருக்கான். இன்றைக்கி கேஸ் வந்து புதுசாக அவர் மேஜிஸ்ட்ரேட் வந்துட்டாங்க ஏடிஎம் கோர்ட்டு திருமங்கலத்தில், அந்த அம்மா முன்னில் வந்திருக்கு. இதில் என்ன ஒரு பியூட்டினா, நானே வந்து இன் பர்சன் லாயர் ஆகிட்டேன், எனக்காக புட்டு வச்சுருக்கேன், விஜிலன்ஸு கேஸ் போட்டிருக்கேன், அந்த ரெண்டு ஜட்ஜும் டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுவும் நம்பர் ஆயிடுச்சு. நம்பர் ஆன பிறகு வந்து 126 கேள்வி கேட்டிருக்கேன், பர்சாத் பேகம் அப்புறம் அந்த எஸ் முத்துக்குமார் அவேல் ரெண்டு பேரையும். இந்த மாதிரி என்ன பண்ணுது, என்னை கூப்பிடாமே வந்து எக்ஸ்பார்ட்டி டிகிரி பலமுறை அழைத்தும் வராத காரணத்தால் அப்படின்னு போட்டு எக்ஸ்பார்ட்டி டிகிரி கொடுக்குது. எக்ஸ்பார்ட்டி டிகிரி 30/6/2017 கொடுத்துட்டு உள்ளே அமைக்கி வச்சு 600 நாள் அப்படி உள்ளே வச்சுருக்குதுங்க. அப்போ அதை நான் போட்டேன், இந்த இப்போ துல்கம்மா துல்க நீதிபதி வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த மாதிரி உடனே பாகிஸ்தானுக்கு அனுப்பிடுங்க, 7 மணி ஆனால் யாரோ துல்கரெல்லாம் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு கேஸ் போட்டிருக்கேன். யார்கிட்ட, ரவிசங்கர் பிரசாத் யூனியன் லா மினிஸ்டர், அவர் பெரிய ஆள் மாதிரி உட்காந்துருக்காரு.